அன்பு நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு நலன்தான நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. வாரந்தோறும் இந்த நிகழ்ச்சியில முதியவர்களுக்கு ஏற்படக்கூடிய உடல்நல பிரச்சனைகள் பற்றியும் மனநல பிரச்சனைகள் பற்றியும் அதற்குண்டான தீர்வுகள் குறித்தும் விளக்கங்கள் கொடுக்கறதுக்காக சம்பந்தப்பட்ட துறையைச் சேர்ந்த மருத்துவ நிபுணர்கள் நம்முடைய அரங்கத்துக்கே வருகை தந்துட்டு இருக்காங்க. மனித உடம்புல வெட்ட வெட்ட வளரக்கூடிய இரண்டு விஷயங்கள் நகங்கள் மற்றும் முடி. அது போலவே மனித உடம்புக்குள்ள வெட்ட வெட்ட வளரக்கூடிய விஷயம் ஒன்று இருக்கு, அதுதான் கல்லீரல். இதுதான் உடம்புல இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட் கிளாண்டுலர் ஆர்கன், அதாவது சுரப்பின்னு சொல்லலாம். இதனுடைய எடை சுமார் 1.5 கிலோவாகும். அதுபோலவே மனித உடம்புக்குள்ள மறைந்து கொண்டிருக்கும் இன்னொரு முக்கியமான வயிற்று பகுதியில் இருக்கிற உறுப்பு கணையம். இந்த கணையமும் கல்லீரலும் இணைந்து சிறப்பாக செயல்பட்டாதான் மனிதர்களால் ஆரோக்கியமாக இருக்க முடியும். முதியவர்களுக்கு ஏற்படக்கூடிய கணையம் மற்றும் கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் என்னென்ன, அதற்குண்டான தீர்வுகள் என்ன, விளக்கங்கள் கொடுக்கறதுக்காக நம்முடைய அரங்கத்துக்கு வந்திருக்காங்க. இந்த துறையில மிகவும் அனுபவம் வாய்ந்த கல்லீரல் கணையம் மற்றும் ஜீரண மண்டல அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் செந்தில்நாதன் அவர்கள், வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். நீங்க ஒரு மிக பிரபலமான கணையம் கல்லீரல் மற்றும் ஜீரண மண்டல அறுவை சிகிச்சை நிபுணராக இருக்கீங்க. முதியோர்கள் பார்த்தீங்கன்னா எந்த விதமான பிரச்சனைகளோட உங்களை முக்கியமாக அணுகிறாங்க டாக்டர்? கேஸ்ட்ரோஎண்டரோலஜிஸ்டா ஜீரண மண்டல துறையில் இருக்கிறதுல ஒரு 4-5 முக்கியமான நோய்கள்னால பெரியவங்க வயதானவர்கள் வந்து என்கிட்ட வராங்க. அதில் ஆரம்பித்தா ஃபஸ்ட்டு வந்து உணவு குழாயிலேருந்து ஆரம்பிக்கிறேன். நிறைய பேர்த்துக்கு ஜீரண கோளாறு, முதல்ல மாதிரி டைஜஷன் ஆகிறது இல்லைன்னு ஆரம்பித்து பின்னாடி குடல் இறக்கம், மலச்சிக்கல், மஞ்சள் காமாலை அப்படின்ற மாதிரியான நோய்களோடு வராங்க. இதற்கு அடுத்தபடியாக ரொம்ப முக்கியமான ஒரு அபாயகரமான நோய் அப்படின்னு பார்த்தோம்னா ஜீரண மண்டலத்தில் ஏற்படக்கூடிய புற்றுநோய்கள். அது குறிப்பாக ஓல்டு ஏஜில் ஏற்படக்கூடிய புற்றுநோய்கள் ஜீரண மண்டலத்துலேயும் இருக்குது. இப்போது உதாரணத்துக்கு மலக்குடல் புற்றுநோய், கணையத்தில் புற்றுநோய், இந்த மாதிரியான புற்றுநோய்கள் வந்து 50-60 வயதிற்கு தாண்டி தான் நிறைய பேர்த்துக்கு பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரியான நோய்கள் வந்து நிறையா நம்ம வந்து அந்த வயதானவர்களுக்கு பார்த்துட்ருக்குறோம். சில இது வந்து சுலபமாக நம்ம சிகிச்சை கொடுக்கலாம், சில இது வந்து அறுவை சிகிச்சை, ரேடியேஷன், கீமோதெரப்பி அப்படின்ற மாதிரியான ஒரு மல்டி மோடல் ட்ரீட்மெண்ட்டுக்கும் வந்து நம்ம கொடுக்க வேண்டிய ஒரு சூழலும் ஏற்படுது. அவங்க வந்து ஒரு குழந்தைங்க மாதிரி, இப்போ எல்லாருமே வந்து பெரியவங்களும் வயதானவங்களும் வந்து குழந்தைகள் மாதிரின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் மருத்துவர்களாகிய நாங்களும் அவங்கள வந்து அணுகணும். ஏன் அப்படின்னா ஒரு திடகாத்திரமாக 30-40 வயசில் இருக்கக்கூடிய ஒரு எதிர்ப்பு சக்தியும் அவங்களுக்கு அந்த சிகிச்சையை வந்து டாலரேட் பண்ணக்கூடிய சக்தியும் அவங்களுக்கு இருக்காது, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அவங்கள வந்து ஒரு பாதுகாப்பாக கவனமாக நம்ம வந்து சிகிச்சை பண்ணுறதுல தான் நம்மளுடைய ஒரு சவாலும் அந்த அனுபவமும் இருக்குது அதில். டாக்டர், முதியோர்கள் பெரும்பாலும் உங்ககிட்ட எதுக்காக வராங்க அப்படின்னு சொன்னீங்க. இப்போ கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகளை மட்டும் குறிப்பாக எடுத்துக்கிட்டோம்னா எந்த மாதிரி கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகளை மட்டும் நீங்கள் முதியோர்கள் கிட்ட பார்க்குறீங்க? இது அவங்களுக்கு ஏற்படக்கூடிய காரணம் என்ன? இதுக்கு தடுக்கும் வழிமுறைகள் இருக்கா? இல்லை எந்த மாதிரியான சிம்டம்ஸை வச்சு தனக்கு ஒரு கல்லீரல் நோய் அப்படி இருக்குங்கிறத அவங்க முதியோர் தெரிஞ்சுக்க முடியும்? முதியோர்கள் நிறைய பேர் கல்லீரல் நோய்களால் வராங்க. அது சிம்பிளாக ஃபேட்டி லிவர்னு சொல்லக்கூடிய கல்லீரல் வீக்கத்தில் ஆரம்பித்து அதன் பிறகு அப்படியே சிரோசிஸ்ன்னு சொல்லி சுருக்கம் ஏற்பட்டு அது என் ஸ்டேஜ் லிவர் ஃபெயிலியர்னு சொல்லி ரத்த வாந்தியோடு சில பேர் வராங்க. அது மட்டும் இல்லை, நான் முதல்ல சொன்ன மாதிரி கேன்சர் அப்படின்ற அந்த புற்றுநோய், கல்லீரலில் புற்றுநோய் பாதிக்கப்பட்டும் வராங்க. ஸோ இந்த மாதிரி கல்லீரல் வீக்கம், கல்லீரல் சுருக்கம், கல்லீரல் புற்றுநோய், இந்த 3 நோய்களுமே வந்து முதியோர்களுக்கு நிறைய பேர் இதனால் பாதிக்கப்படுறாங்க. ஸோ இப்படி வரும்போது அவங்களுடைய அறிகுறிகள் ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் நான் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். இப்படியும் இருக்கலாம், அப்படி இருக்கலான்ற மாதிரி ஒரு பசி இல்லாமல் இருக்கலாம், வயிறு பொறுமலாக இருக்கலாம். அதையும் தாண்டி குறிப்பாக வந்து கல்லீரலுக்கான நோய்கள், கல்லீரலுக்கான அறிகுறிகள் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா முதல்ல சொல்கிறது மஞ்சள் காமாலை, அதுக்கப்புறம் வந்து இரத்த வாந்தி. இது ரெண்டுமே வந்து கல்லீரலுக்கான நோய்களாக இருக்கலாம் அப்படின்றது எங்களுக்கு ஒரு ஃபஸ்ட்டு டவுட் வர்றதே இந்த மாதிரியான ஒரு அறிகுறிகள்னால தான். ஸோ இப்படி வரும்போது அவங்களுக்கு என்ன மாதிரியான நோய் இருக்குது, நான் சொன்ன அந்த சரியாக சுலபமாக தீர்க்கக்கூடிய நோய்களா, அல்லது வந்து நம்ம அறுவை சிகிச்சையோ, அல்லது வந்து நீண்ட மருத்துவ சிகிச்சையோ கொடுக்கக்கூடிய அந்த கல்லீரல் சுருக்கம் அப்படின்றத வந்து பார்த்து கண்டுபிடிச்சி அதுக்கான சிகிச்சை கொடுக்கறது வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் அதே மாதிரி சொன்னீங்க, இதெல்லாம் தவிர்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்க, அதுதான் வந்து முக்கியமான ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன்.
கல்லீரல் நோய்கள் கிட்டத்தட்ட 75%, அது முதியோர்களுக்கும் சேர்த்து தான், அவங்களுக்கும் வந்து இதை வந்து நம்ம தவிர்க்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சரியான உணவு பழக்கம், உடல் பயிற்சி. உடல் பயிற்சின்னா முதியோர்களுக்கு ரொம்ப ஹெவியாக பண்ண முடியாது, அட்லீஸ்ட் வாக்கிங் அந்த மாதிரியான ஒரு சுலபமாக பண்ணக்கூடிய உடற்பயிற்சிகள் பண்ணணும். உணவு வந்து சரியான விதத்தில் சாப்பிட்டோம் அப்படின்னா கல்லீரலில் கொழுப்பு சேராமல் இருந்து அவங்களோட ஈரலை அப்படியே வளவளப்பாக பாதுகாக்கலாம். இரண்டாவது, அந்த வைரஸ் போன்ற கிருமிகள் அவங்கள வந்து அண்ட விடாமல் பண்ணணும். அதுக்கு வந்து முதியோர்கள் மட்டும் இல்லை, நம்ம அடல்ட்ஸ் அதாவது ஒரு நடுத்தர வயதினரிலிருந்து அவர் குழந்தையிலிருந்தே அதை பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயமாகவே நம்ம கொண்டு போகணும், லைஃப் லாங் அதை கொண்டு போகணும். எப்படி இருதயத்துக்கும் மற்ற உறுப்புக்கும் நம்ம பாதுகாக்கிறோமோ அதே போல் ஈரலுக்கும் வந்து நம்ம ஆரம்பத்திலிருந்தே பாதுகாத்தோம் அப்படின்னா அந்த கல்லீரல் வீக்கம் வராது, கல்லீரலில் கொழுப்பு தங்காது, முக்கியமாக இந்த வைரஸ் ஹெப்படைட்டிஸ் பிசி போன்ற வைரஸ் வந்து வராமல் இருந்ததுன்னா இந்த கல்லீரலில் சுருக்கம், அந்த கல்லீரல் வீங்கி போய் அதனோட செயல்திறனை இறக்கக்கூடிய சூழல் வராது. மேலும் மதுப்பழக்கம், அது வயதானவர்களாகட்டும் இருந்தும் அடல்ஸாக இருக்கட்டும் யாருக்காக இருந்தாலும் அந்த மதுக்கு பழக்கத்தை அப்படியே ஒதுக்கி வச்சோம் அப்படின்னா ஈரலை நம்ம பாதுகாக்கலாம். டாக்டர், கல்லீரல் பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, இப்போ அடுத்ததாக நம்ம கணையத்துக்கு போகலாம். டாக்டர், இந்த கணையம் வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு உறுப்பு, இதனுடைய செயல்பாடுகள் என்ன, இதனுடைய செயல்திறனில் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் அது முதியவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது? டாக்டர், ரொம்ப நல்ல கேள்வி. கல்லீரல் போனவே கணையமும் வந்து ரொம்ப நமக்கு உடம்புக்கு முக்கியமான ஒரு உறுப்பு. அதனுடைய செயல்திறன்கள் குறிப்பாக சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா இரண்டு. ஒன்று வந்து இன்சுலின் சுரக்கக்கூடிய ஒரு உறுப்பு தான் கணையம். இரண்டாவது நொதிகள், நமக்கு ஜீரணமாக தேவையான வந்து நொதிகள், என்சைம்ஸ்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம், நம்ம சாப்பிட்ட சாப்பாடு டைஜஸ்ட் ஆகிறதுக்கு முக்கியமான நொதிகள் வந்து சுரக்கக்கூடிய ஒரு உறுப்பாக வந்து கணையத்தை பார்க்குறோம். ஸோ நொதிகள் ப்ளஸ் அந்த இன்சுலின், இது ரெண்டும் சுரக்கக்கூடிய ஒரு முக்கியமான உறுப்பு கணையம். இது குறிப்பாக வந்து வயதானவர்களுக்கும் முதியோர்களுக்கும் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு உறுப்பாக பார்க்குறேன். ஏன் அப்படின்னா, இப்போ வந்து அந்த சர்க்கரை நோய் இல்லாதவங்க, சர்க்கரை நோய் ஓல்டு ஏஜில் வர்றது வந்து ரொம்ப அதிகமாக நம்ம பார்த்துட்ருக்குறோம். 60 வயதுக்கு மேலே சர்க்கரை நோய் இல்லாதவங்களே வந்து அதை இருக்கிற ரொம்ப கம்மியாக இருக்கிற அளவுக்கு நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஸோ அப்படி அந்த இன்சுலின் வந்து குறைபாடு இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் வந்து இந்த வயதானவர்களுக்கு வரும். ரெண்டு விதமான டயபெட்டிஸ் இருக்கலாம், Type 1, Type 2 டயபெட்டிஸ். Type 1 வந்து இன்சுலின் குறைபாடு, இன்சுலின் செக்ரேஷன் கம்மியாக இருக்கிறவங்க, அவங்களுக்கு வயதானவர்களுக்கு வரலாம். இரண்டாவது, இன்சுலின் சுரந்து நார்மலாக இருக்கும் ஆனால் அது ரெசிஸ்டன்ஸ் வரக்கூடிய Type 2 டயபெட்டிஸ். ஸோ இதற்கும் ஒரு முக்கியமான காரணம் கணையம். இரண்டு, அதுக்கப்புறம் டைஜஸ்டிவ் ப்ராப்ளம். நீங்கள் பொதுவாக நிறைய வயதானவர்கள் பார்த்து சொல்லியிருக்க கேள்விப்பட்டிருப்பீங்க, முதல்ல மாதிரி நல்லா சாப்பிட முடியல டாக்டர், நான் வந்து முதல்ல வந்து 5 இட்லி சாப்பிடுவேன், 2 தோசை சாப்பிடுவேன், நான்வெஜ்லாம் கூட முதல்ல சாப்பிட முடியுது, இப்போ வந்து நான் ரொம்ப குறைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அஜீரண கோளாறுக்கு காரணம் இந்த மாதிரி கணையத்தில் சுரக்கக்கூடிய நொதிகளுடைய அளவு கம்மியாக கம்மியாக அவங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த சாப்பாடை குறைச்சிருவாங்க. ஸோ அதனால் இந்த ரெண்டு ஃபங்க்ஷனுமே வந்து வயதானவர்களை வந்து ரொம்ப பாதிக்குது. அதனால் நம்ம கணையத்தையும் நம்ம காக்கணும். பொதுவாக குறிப்பாக நம்ம வயதானவர்கள் வந்து கணையத்தை பாதுகாக்கிறது வந்து நம்மளுடைய ஜீரணத்துக்கும் நல்லது. அதுபோல் நான் சொன்னது, அந்த கணைய புற்றுநோய்களும் வயதானவர்களுக்கு நிறைய பார்க்குறோம், அதையும் இந்த கணையத்தை பாதுகாத்தோம் அப்படின்னா இந்த மாதிரியான நோய்கள்லேருந்து நம்ம தவிர்க்கலாம். டாக்டர், இந்த கணையத்தை பற்றி பேசிகிட்ருக்கும் போது இந்த பான்க்ரியாடைட்டிஸ்னு ஒன்று சொல்கிறாங்க டாக்டர், அப்படின்னா என்ன? புதியவர்கள் வந்து இந்த கணையத்தை பாதுகாப்பாக வச்சுக்கணும், கணையம் சார்ந்த நோய்கள் தங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னா அவங்க எந்த மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைலில் அவங்க இருக்கணும்? பான்க்ரியாடைட்டிஸ்ன்றது ஒரு உயிர்கொல்லி நோய் மாதிரியே தான் நாங்கள் பார்க்குறோம். பொதுவாக இது வந்து ஒரு 30-40 வயசில் வரக்கூடிய ஒரு நோய், அதுவும் மதுப்பழக்கம் இந்த மாதிரி நோய்கள் இந்த மாதிரி இருந்ததுன்னா பான்க்ரியாடைட்டிஸ் வரும். இதை வந்து அப்படியே நீங்கள் வயதானவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கும் வந்து இந்த கணைய அலர்ச்சி, தமிழில் சொல்லும்போது கணைய அலர்ச்சி, ஆங்கிலத்தில் பான்க்ரியாடைட்டிஸ், அதாவது கணையம் வீங்கி போய் அதில் இருக்கக்கூடிய அந்த நொதிகளெல்லாம் வெளியில் வந்து நிறைய வந்து தொந்தரவுகள் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை தான் பான்க்ரியாடைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். வயதானவர்களுக்கு இப்படி ஒரு பான்க்ரியாடைட்டிஸ் வரும்னா அவங்களுக்கு இந்த மாதிரி மதுப்பழக்கம் அல்லது வந்து ஸ்மோக்கிங் இந்த மாதிரி இருந்ததுன்னா வரும். அதையும் தாண்டி ஒரு புற்றுநோய் அந்த கணையத்தில் ஏற்பட்டுதுன்னா அது வந்து அதனுடைய செயல்திறனை பாதித்து அதனால் பான்க்ரியாடைட்டிஸ் வரலாம். ஸோ அதனால் வயதானவர்களுக்கு பான்க்ரியாடைட்டிஸ் வந்ததுனாவோ அல்லது வந்து சுகர் கண்ட்ரோல் இல்லை
அல்லது வந்து புதுசாக வந்து அப்போ தான் வந்து அவங்க சர்க்கரை நோயை டயக்னோஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி அந்த மூணு விஷயத்தையும் வந்து நம்ம கவனத்தோடு பார்க்கணும். இந்த மூணு விஷயமே வந்து கணைய புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கலாம். ஸோ அதனால் கவனமாக நம்ம பார்க்கணும். கணையத்தில் இருக்கக்கூடிய அந்த இன்சுலின் செக்குரேஷனையும் நம்ம பாதுகாக்கணும், நொதிகளுடைய உற்பத்தி திறனையும் நம்ம பாதுகாக்கணும். அப்படி எப்படி பாதுகாக்கிறது அப்படின்னா, இதே மாதிரி தான் மதுப்பழக்கம் இருக்கக்கூடாது, புகைப்பிடித்தல் இருக்கக்கூடாது, சாப்பாடும் வந்து கொழுப்புள்ள உணவை சாப்பிடாமல் இருந்தால் இந்த கணையத்தை நம்ம பாதுகாக்கலாம். டாக்டர், அடுத்ததாக இந்த முதியவர்களை பாதிக்கக்கூடிய இன்னொரு விஷயம் வந்து இந்த குடல் இறக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குடல் இறக்கம்னா என்ன டாக்டர்? இது ஏன் முதியவர்களுக்கு வருது? இதை வராமல் அவங்களால தடுத்துட்டு ஒரு நல்ல ஹெல்தி லைஃப் ஸ்டைல் லீட் பண்ண முடியுமா? ரொம்ப முதியவர்களுக்கு வரக்கூடிய ஒரு காமனான சப்ஜெக்டையும் நீங்கள் கேட்டிருக்கிறீங்க. குடல் இறக்கம் அப்படின்றது வந்து பிறந்த குழந்தையிலிருந்து வயதானவர்களுக்கு வரைக்கும் யாருக்கு வேணாலும் வரலாம். அதில் முதியவர்களுக்கு சில குடல் இறக்கம் வந்து அதிக அளவில் நாங்கள் பார்க்குறோம். குடல் இறக்கம் அப்படின்னா பேசிக்கலி நம் வயிற்றில் இருக்கக்கூடிய மசில், தசையில் ஏற்படக்கூடிய ஒரு ஓட்டைன்னு வச்சுக்கலாம். அந்த ஓட்டை வழியாக உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகள் வந்து வெளியில் எட்டி பார்க்கும். அது தோல் மூடி இருக்கும். என்ன டாக்டர், நீங்கள் ஓட்டை இருக்கிறதுனா வயிற்றில் ஓட்டையாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. வயிறு வந்து பல்வேறு லேயர்னால் ஆனக்கூடிய ஒரு சூட்கேஸ் வச்சுக்கலாமே. அதில் ஒரு இன்னர் மோஸ்ட் ஸ்ட்ராங் லேயர் தான் மசில். அந்த மசிலில் வந்து ஏதாவது ஓட்டை, அது வந்து இயற்கையாகவும் இருக்கலாம், நம்ம அறுவை சிகிச்சை பண்ணியும் அந்த மசிலை கட் பண்ணி தைக்கும் போது அந்த தையல் விட்டு போயும் வரலாம். இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் மசிலில் ஓட்டை இருந்து அது வழியாக உள்ளே இருக்க குடல் வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகள் வெளியில் வரப்பாக்குதோ அதை தான் ஹெர்னியான்னு சொல்கிறோம். வயதானவர்களுக்கு வரக்கூடிய ஹெர்னியா வந்து இங்குவைனல் ஹெர்னியா, கவட்டை ஹெர்னியான்னு சொல்லி கவட்டை பக்கம் வரக்கூடிய ஹெர்னியா வந்து முதியவர்களுக்கு அதிகமாக பார்க்குறோம். முதியவர்கள் மற்றும் பெண்களுக்கு பார்க்கக்கூடிய ஹெர்னியான்னு பார்த்துக்கிட்டா தொப்புளை சார்ந்த ஹெர்னியா. ஏன்னா தொப்புள் பகுதி தான் வந்து நம்மளுடைய வயிற்று பகுதியிலே வந்து மிகவும் மெல்லிதான பகுதி. நம்மளுடைய அம்மா வயிற்றில் இருக்கும்போது அது வழியாக தொப்புள் வழியாக தான் நம்மளுக்கு சாப்பாடு எல்லாம் வந்து தொப்புள் கொடி மூலியமாக போகும். அது வந்து ஒரு தழும்பு, அந்த இடத்துல மசிலே இல்லை. ஸோ அதனால் அந்த இடத்துல வந்து ஓப்பன் ஆகி ஹெர்னியாவும் டெவலப் ஆகலாம். அதுவும் முதியவர்களுக்கு வரலாம், குறிப்பாக பெண்களுக்கு வரலாம். ஆண்களுக்கு வரக்கூடிய ஹெர்னியான்னு பார்த்துக்கிட்டோம்னா இங்குவைனல் ஹெர்னியா, அந்த ஹெர்னியா வரும். நிறைய பேர் வந்து 60-70 வயதில் வந்து இந்த ஹெர்னியாவை வச்சுக்கிட்டு ரொம்ப சைலண்ட்டாக சஃபர் பண்ணிகிட்ருக்குறாங்க. நம்ம ஏன்னா இந்த ஹெர்னியான்னு வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து மருத்துவ சிகிச்சை இல்லை, அறுவை சிகிச்சை பண்ணி தான் சரி பண்ணணும். எப்படி ஒரு சட்டையும் வந்து வேஷ்டியும் கிழிஞ்சுன்னா தையல் போடுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து அந்த மசிலை வந்து தைச்சு அது மறுபடியும் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு வலையை வச்சு அடைச்சா தான் அந்த ஹெர்னியா சரியாகும். அதுக்கு பயந்துக்கிட்டே நிறைய பேர் வந்து வராமையை மருத்துவர் அணுகாமையே வீட்லேயே இருந்து சஃபர் பண்ணுறாங்க. அதுவும் நிறைய பேர் பார்க்குறேன் பெரிய ஹெர்னியா, சின்னதாக வந்து ஒரு 3-4 சென்டிமீட்டருக்கு இருந்தால் பரவாயில்ல, 10 சென்டிமீட்டர் 15 சென்டிமீட்டர் ஹெர்னியா இருக்கிற அளவுக்கு பயந்துக்கிட்டு வராமல் இருந்து அதனால் என்ன பாதிப்பு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடல் உள்ளே இறங்கி நம்ம கழுத்தை வந்து ஒரு சின்ன ஓட்டைகளை விட்டுட்டால் எவ்வளோ சிக்கிக்கும், அந்த மாதிரி குடல் வந்து அந்த ஓட்டைக்குள்ளே வந்து சிக்கிருச்சு அப்படின்னா அதனால் வந்து குடல் அடைப்பு, குடல் அழுகி போகக்கூடிய ஒரு ஆபத்தான சூழலுக்கும் நம்ம தள்ளப்படுவோம். அதனால் என்னுடைய ஒரு இம்பார்ட்டன்ட் மெசேஜ், வயதானவர்களுக்கு ஹெர்னியாவாக இருந்ததுன்னா இப்போ இருக்கக்கூடிய விஞ்ஞான பூர்வமான அறுவை சிகிச்சை மூலியமாக சுலபமாகவே வந்து அறுவை சிகிச்சை பண்ணி அதை சரி பண்ணலாம். அதனால் வந்து முதியவர்கள் யாரும் ஹெர்னியா இருக்கிறாங்க அப்படின்னு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது மருத்துவர் அணுதி அவங்களுக்கான கன்சல்டேஷன் பார்த்துட்டு சர்ஜரி வேணுமா இல்லையான்னு பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. டாக்டர், ஹெர்னியாவை பற்றி ரொம்ப தெளிவான அருமையான விளக்கங்கள் கொடுத்தீங்க டாக்டர். இப்போ முதியோர்களுக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய பொதுவான அஜீரண கோளாறுகள் என்னென்ன, இதை தவிர்க்கும் வழிமுறைகள் என்னென்ன? நம்ம வயசாக ஆக நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய செல் செனிலிட்டின்னு சொல்லுவோம், அதுவும் வயசாகிட்டே ஆகும். முதல்ல 40 வயசில் ஓடி ஆடி வேலை செஞ்ச மாதிரியே நம்ம வந்து 70 வயசில் ஓடி ஆடி வேலை செய்ய முடியாது, ஒரு நல்ல ஜம்ப் பண்ண முடியாது, இப்போ படியில் ஏறி கடகடன்னு ஏறி இறங்க முடியாது. அதே போலவே நம்மளுடைய ஜீரண மண்டலம் வயது ஆக 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 அதனுடைய செயல்திறன் கொஞ்சமாக ஒரு சுருங்கிட்டு வரக்கூடிய ஒரு சூழல் தான் பார்க்குறோம். முதியவர்களுக்கு இது அப்படியே பொருந்தும், மற்ற உறுப்புகளை போலவே ஒரு ஜீரண மண்டலமும் கொஞ்சம் சுருங்கி ஆரம்பிக்கும். அதனால் அவர்களுக்கு நிறைய அஜீரணம் சம்மந்தப்பட்ட ஒரு தொந்தரவுகள் வரும்.
முதல்ல ஆரம்பிச்சுட்டா சாப்பிட்றது முழுங்கிறதுலேருந்து நிறைய பேர் வந்து முதல்ல நல்லா கடகடன்னு சாப்பிட்ருவாங்க. ஒரு 10 நிமிஷத்தில் சாப்பிட்ருவாங்க சின்ன வயசாக இருக்கும்போது. அதே முதியவர்கள் வந்து பொறுமையாக தான் சாப்பிட முடியும். ஏன்னா இங்கே உணவு குழாயில் ஆரம்பித்து கீழே இறைப்பை வரைக்குமே அந்த பம்ப் பண்ணுறது வந்து ரொம்ப கம்மியாகும். ஸோ அதில் வந்து சாப்பிட்றது வந்து மெதுவாக சாப்பிடணும். வேகமாக சாப்பிட்டா அவங்க வந்து அந்த சாப்பாடு இறங்காது, உணவு குழாயில் இறங்கக்கூடிய வாய்ப்பு கம்மியாக தான் இருக்கும். ஸோ அஜீர்ண கோளாறாக தவிர்க்கிறதுக்கு மெதுவாக சாப்பிடணும். எளிதில் ஜீரணமாகக்கூடிய பொருட்கள், காய்கறி, கீரைகள், அதோடு சேர்த்து நார் சத்து உள்ள பழங்கள் இதெல்லாம் நிறையா சாப்பிடணும். அது கொழுப்புள்ள உணவுகளை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. நேரம் தவழ்த்தி சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதன் பிறகு பார்த்துக்கிட்டோம்னா அல்சர். நம்ம காரமாக சாப்பிட்டோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் அல்சர் பாதிப்பு உண்டு தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் இந்த முதியவர்களுக்கு வந்து அந்த அல்சருடைய தாக்கம் அதிகமாகும். ஓட்ட விலகலாம், அல்சர் அப்படியே கேன்சராக மாறக்கூடிய வாய்ப்பு முதியவர்களுக்கு அதிகமாக இருக்குது. இதையும் தாண்டி இப்போது நான் சொன்ன மாதிரி நிறைய பேர்த்துக்கு சுகர் இருக்குது, டயபெட்டிஸ் அப்படின்றது வந்து ரொம்ப காமனாக இருக்குது. இந்தியா இஸ் அ பேண்டமிக், இந்தியாவில் ஒரு டயபெட்டிக் கேபிட்டல்னே சொல்கிற அளவுக்கு நம்மளுடைய நாட்டில் வந்து அந்த சுகர் பேஷண்ட்ஸ் அதிகமாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு குறிப்பாக ஒரு நோய் ஜீரண மண்டலத்தோட என்ன லிங்க் அப்படின்னு பார்த்தோம்னா, வயிற்றிலிருந்து குடலுக்கு தள்ளக்கூடிய அந்த பிசைஞ்சு தள்ளக்கூடிய செயல்திறன் வந்து அந்த சுகர் பேஷண்ட்ஸ்க்கு வந்து கம்மியாயிரும். அதனால் நிறைய பேர்த்துக்கு வயிறு ப்ளோட்டடாக இருக்கும், உபுசமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. எல்லாம் ஸ்கேன் பார்த்தா நல்லாயிருக்கும், எண்டோஸ்கோப்பி பண்ணால் நார்மலாக இருக்கும், அல்சர்லேருந்து எதுவுமே இருக்காது. ஆனால் அந்த ஜீரணத்தன்மை வந்து குறைந்து அந்த சாப்பாடு வந்து ரொம்ப நேரம் வந்து வயிற்றுலேயே இருக்கும். அதுதான் அந்த அஜீரண கோளாறுன்னு அவங்க சொல்கிறாங்க. வயிறு பொறுமல், சாப்பிட முடியாமல் இருக்கிறது, இந்த மாதிரியான இது வந்து இயல்பாகவும் வரலாம். சர்க்கரை போன்ற ஒரு நோய்கள் வந்து சேர்ந்துருச்சுன்னா அதனுடைய பாதிப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நான் சொல்கிற மாதிரியான இலகுவான பொருள், ஈஸியில் ஜீரணமாகக்கூடிய பொருள் மற்றும் நேரம் தவறாமல் சாப்பிட்றது, இதெல்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த அஜீரண கோளாறுன்ற ஒரு விஷயத்தை முதியவர்கள் வந்து எளிதில் கடந்துடலாம் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு அறிவுரையாக நான் சொல்கிறேன். நான் டாக்டர், அதே மாதிரி இந்த உணவு குழாய் சார்ந்த பிரச்சனைகள் என்னென்ன டாக்டர், அதுக்கு உண்டான தீர்வுகள், தடுப்பு வழிமுறைகள் ஏதாவது இருக்கா? சாப்பிட்றதுல முழுங்கிறதுல ஏதாவது ஒரு வித்தியாசத்தை முதியவர்கள் பார்த்தாங்கன்னா அவங்க கண்டிப்பாக டாக்டர் அணுகி அதை செக் பண்ணிக்கிறது நல்லது. இரண்டாவது, உணவு குழாய் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா எதுக்கழிச்சிட்டு வர்றது. நல்லா சாப்பிட்றேன் டாக்டர், ஆனால் அப்படி சாப்பிட்டோன்னே நெஞ்சில் தீயாக எரியுது, திகுதுகுன்னு எரியுது. டக்குன்னு குனிஞ்சால் கூட நான் ரசம் சாதம் சாப்பிட்டா அந்த ரசம் சாதம் வந்து அந்த டேஸ்ட் வந்து தொண்டைக்கு வரைக்கும் வருது அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் இருந்தால் அவங்க வந்து உணவு குழாயில் அந்த ஜிஆர்டின்னு சொல்லி எதுக்களிப்பு, அந்த உணவு குழாய் அலர்ச்சி மற்றும் எதுக்களிப்பு நோய்கள் வந்து இருந்தது அப்படின்னா இந்த ரெண்டு சிம்டம்ஸ் அவங்களுக்கு இருக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப வந்து கவனமாக இருக்க, உணவு குழாயை பொறுத்த வரைக்கும் கவனமாக இருக்கக்கூடிய அறிகுறிகள் சாப்பிட்ட பிறகு வந்து சரியாக முழுங்க முடியாமல் இருக்கிறதுனாலையோ அல்ல எதுக்களித்துட்டு கொண்டு வரக்கூடிய இந்த ரெண்டு சிம்டம்ஸ் எதாவது இருந்ததுன்னா நீங்கள் டாக்டர் அணுகி அதுக்கான அது கரெக்டாக இல்லையா அது எல்லா சிம் எண்டோஸ்கோப்பி பண்ணாவே அதோடைய உணவு குழாயுடைய கம்ப்ளீட் ஜாதகத்தை பார்த்தலாம். அக்குவேர் ஆணிவேரா எல்லாத்தையும் தெரிஞ்சிடும். அந்த அதுக்கு வந்து அதுக்கு இப்போ எதிர்க்க எதிர்கழிப்பு நோய் இருந்தது அப்படின்னா அதுக்கு வந்து உணவு கட்டுப்பாடும் மாத்திரைகளுமே சரியாக போதும். அதில் ஏதாவது உணவு குழாய் சுருக்கமோ அடைப்போ புற்றுநோயாக இருந்தால் அதற்கு தகுந்த சிகிச்சை முறைகள் இப்போ நிறையா வந்துருச்சு. அது பற்றின கவலை இல்லாமல் அவங்க ஆரம்பத்திலே பார்த்துட்டாங்கன்னா அதை வந்து எளிதில் அந்த சிகிச்சையெல்லாம் மேற்கொண்டால் அவங்க குணமடைகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. டாக்டர், முதியோர்கள் சந்திக்கக்கூடிய இன்னொரு சிக்கல் வந்து இந்த மலச்சிக்கல் டாக்டர் இல்லையா? இது வந்து ரொம்ப சாதாரண பிரச்சனை தான், வயசான அந்த மோஷன் சரியாக போகாது அப்படிங்கிற மாதிரியே நிறைய பெரியவர்கள் நினச்சிட்ருப்பாங்க. இது எவ்வளவு சிக்கலான ஒரு விஷயம் டாக்டர், இது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, இதற்கு உண்டான தீர்வுகள்? இது ஒரு முக்கியமான விஷயமாக தான் ஆகுது. அதாவது அந்த வயதானவர்களுக்கும் முதியவர்களுக்கும் வந்து முக்கியமான ஒரு விஷயம் வந்து காலையில் டாய்லெட் போகணும். அது போகலை அப்படின்னா அவங்களுக்கு அன்னைக்கு விடிஞ்ச மாதிரியே இருக்காது. ஸோ மலச்சிக்கலும் ஒரு மனச்சிக்கலும் வந்து கிட்டத்தட்ட ரெண்டும் ஒன்று தான். ரெண்டும் அவங்களுக்கு இல்லை அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். மலச்சிக்கல் ரொம்ப காமனாக பார்க்குறோம். நான் முதல்ல சொன்ன மாதிரி நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய செயல்திறன் சுருங்க சுருங்க மலச்சிக்கலும் அது வந்து நார்மலாகவே வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதையும் தாண்டி அதில் வந்து என்ன நோய்கள்லாம் வந்து சேர்ந்திருக்கு அப்படின்றத பார்க்கணும்.
சுஜாதா பழைய மறைந்த எழுத்தாளர் சொல்லியிருப்பார், ஒரு வயதானவர்கள் அந்த முதியவர்களுக்கு எது எதுலாம் சந்தோஷம் தரக்கூடிய ஒரு விஷயமா, காலையில் எழுந்திரிச்சது ஒரு காஃபி, நண்பர்களோட உரையாடல், அதோடு சேர்த்து காலையில் சிக்கல் இல்லாமல் டாய்லெட் போவது அப்படின்னு ஒரு 7-8 விஷயத்தை அடுக்கியிருப்பார். கடைசியாக ஒன்று சொல்லியிருப்பார், இதில் பணம் இல்லை அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு ஒரு ஓல்டு பீப்புளுக்கு என்னென்னா காலையில் எழுந்திரிச்சுன்னு டாய்லெட் போகணும், அவங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது போகலை அப்படின்னா சரியே வராது, அந்த நாளே வந்து நல்லா இல்லாமல் இருக்கும். ஸோ அப்படி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம வந்து கவனத்தோடு கையாளணும். மலச்சிக்கல் ஆஸ் சச் நோய் இல்லை, ஆனால் அது நோய்க்கான அறிகுறியாக இருக்கலாம், அது அண்டர்லையிங் டிசீஸ் ஏதாவது இருக்கலாம். பொதுவாகவே வந்து ஜீரண அந்த அஜீரண கோளாறோடு சேர்த்து அப்படியே வந்து ஜீரணத்தன்மை கம்மியாக கம்மியாக மலச்சிக்கல் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் நமக்கு வந்து நார்ச்சத்து மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த மலச்சிக்கலை சரி பண்ணிடலாம். அதோடு சேர்த்து இன்ன பிற நோய்கள்லாம் சேர்ந்துருச்சு. உதாரணமாக நம்ம சுகரே எடுத்துங்க, அப்பப்போ நான் சுகரை இழுக்கிறேன், ஏன்னா நிறைய அந்த முதியவர்களுக்கு வந்து சுகர் வந்து பார்ட் ஆஃப் பார்சல் ஆகிடுச்சு, எங்களுக்கும் அதோடு சேர்ந்துருச்சு அந்த ஜீரண மண்டலத்துலேயும். சுகர் பேஷண்ட்ஸ் குறிப்பாக வந்து நாள்பட்ட சர்க்கரை வியாதி, ஒரு 10 வருடம் 15 வருடம் இருக்கிற அந்த சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து கான்ஸ்டிபேஷன் இருக்கும், மலச்சிக்கல் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த நர்வ்ஸ் வந்து நல்லா வேலை செய்யாது. இப்போ கண் பார்வை எப்படி மங்குருவோ லாங் ஸ்டாண்டிங் சுகர் பேஷண்ட்ஸ், அதை போலவே அந்த உடலில் இருக்கக்கூடிய அந்த பம்பிங் கெப்பாசிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி அந்த மலத்தை வெளியில் தன்னக்கூடிய கெப்பாசிட்டி கொஞ்சம் குறைஞ்சிரும், அட்டானமிக் நியூரோபதின்னு சொல்லுவோம். அப்படி இருக்கக்கூடிய அவங்களுக்கும் வந்து நார்ச்சத்து அதிகமாக சாப்பிட்டா அந்த பிரச்சனையிலேருந்து விடுபடலாம். அதையும் தாண்டி மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு நான் ரெண்டு முக்கியமான விஷயத்தை சொல்கிறேன். ஒன்று வந்து இந்த மூல வியாதிகள்னு சொல்கிறது, நிறைய பேர் சஃபர் இன் சைலன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து அவங்களுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அவங்க அப்பா அம்மா அந்த அவங்க பிள்ளைகளுக்கு கூட சொல்ல மாட்டாங்க, எனக்கு வந்து சொன்னால் ஏதாவது தப்பாக எடுத்துக்குவாங்களே அப்படின்ட்டு. அது அப்படிப்பட்ட ஒரு விஷயமே இல்லை. இந்த மூல வியாதி அப்படின்றது வந்து ஆசன வாயில் வரக்கூடிய ஒரு அடைப்பு, அந்த ஒரு சின்ன ஒரு ப்ளம் மாதிரியான ஒரு ஸ்வெல்லிங் வந்து அந்த மலத்தை வந்து அடைச்சிக்கும், அதனால கூட மலச்சிக்கல் வரலாம். அப்படி மூல வியாதிகளோ ஆசன வாயில் ஏதோ நோய் இருந்ததுன்னா, பெரியவங்களுக்கு குறிப்பாக இருந்ததுன்னா அது வந்து ஈஸியாக சரி பண்ணலாம். அதே மாதிரி டயட் கண்ட்ரோல், மருந்தே வேண்டாம், இன்னும் சொல்லப்போனால் மருந்தே வேண்டாம். அந்த நார்ச்சத்து உள்ள பொருள்களோ நிறைய வந்து தண்ணி குடித்தாவோ அந்த மூல வியாதியிலிருந்து மருந்து மாத்திரை ஆயின்மெண்ட் இல்லாமையே அவங்க சரி பண்ணலாம். அது ஒரு முக்கியமான ஒரு மலச்சிக்கலுக்கு காரணம். கடைசியாக நான் சொல்ல போகிறது கொஞ்சம் சீரியஸான மேட்டர், அது வந்து மலக்குடல் அண்ட் பெருங்குடல் புற்றுநோய். அவங்க அந்த நிறைய அந்த கொழுப்புள்ள உணவுகளாக சாப்பிட்றோம், அது வருஷக்கணக்கில் நம்ம சரியாக சாப்பிடாமையோ அல்லது வந்து நம்மளோட சாப்பாடு பழக்க வழக்கங்கள் சரியாக இல்லாமலோ ஏதோ ஒரு காரணத்தினால அந்த பெரியவங்களுக்கு மலக்குடல் மற்றும் பெருங்குடல் புற்றுநோய் நிறையா வரதை பார்த்துட்ருக்குறோம். இப்போ உங்களுக்கெல்லாம் தெரியும், உணவுக்குழாய், இறைப்பை, சிறுகுடல் மற்றும் பெருங்குடல் இதுதான் வந்து ஜீரண மண்டலத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான உறுப்புகள். அதில் அந்த பெருங்குடலில் நீரை உறிந்து சக்கையாக பிழிந்து வெளியில் தள்ளுறது தான் மலம். அந்த வேலையை செய்யும்போது அந்த பெருங்குடலில் நிறைய அந்த சாப்பாட்டில் கொழுப்புலாம் சேர்க்கறதுனால 60-70 வயதில் நிறைய பார்க்கறது வந்து மலக்குடல் புற்றுநோய், ரெக்டல் கேன்சர், கோலன் கேன்சர்னு சொல்லுவோம். அதனாலையும் மலச்சிக்கல் ஏற்படலாம். அதுதான் நாங்களாம் பயப்படுறது. நிறைய பேர் வந்து எனக்கு மலச்சிக்கல் இருக்குது, நான் சுகர் பேஷண்ட்டு, வயசாகிட்டேன், அதனால தான் மலச்சிக்கல், ஆர் ஈவன் பைல்ஸ் மூலம் இருக்குது, அதனால தான் நான் வந்து எனக்கு மலச்சிக்கல் இருக்குதுன்னு தயவுசெய்து எந்த முதியவரும் நினைக்கவே கூடாது. மலச்சிக்கல் இருந்ததுன்னா போய் டெஸ்ட் பண்ணி ஒரு கொலனோஸ்கோபி டெஸ்ட், சிம்பிள் டெஸ்ட், அது பண்ணிட்டோம்னா பெருங்குடல் மற்றும் மலக்குடலில் எல்லாம் கிளியராக இருக்குது, பாத் கிளியர், டிராஃபிக் நல்லா போயிட்டுருக்கு, மேபி பம்பிங் கெப்பாசிட்டி கம்மியாக இருக்கலாம் அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த நோயிலிருந்து விடுபடலாம், மூலமும் கண்டுபிடிக்கலாம். இந்த மலக்குடல் புற்றுநோய் அப்படியே இருந்ததுனாலும் அதை வந்து சரி பண்ணக்கூடிய வழிமுறைகள் நிறையா வந்துருச்சு. இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் எங்கள் ஜீரண மண்டலத்தில் இருக்கக்கூடிய உருவாகக்கூடிய புற்றுநோய்கள்லேயே பெஸ்ட் ரிசல்ட், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரிசல்ட் மலக்குடல் மற்றும் பெருங்குடல் புற்றுநோய். வயதானவர்களுக்கு தான் நிறையா வரும். அதை வந்து புற்றுநோயாக வந்துருச்சா நம்மளுடைய லைஃபே அவ்வளோதானா அப்படின்னு நினைக்காமல் அது வந்து ஆரம்பத்துலேயே அந்த மலச்சிக்கல் வந்துட்டாவே டாக்டர் பார்க்கணும்ப்பா, நம்ம பார்த்துட்டு ட்ரீட்மெண்ட் எப்படி வேணாலும் இருக்கலாம். அது வந்து ஆங்கில மெடிசின் மட்டுமே இல்லை, சில பேர்த்துக்கு மருந்துலேயே சரியாகும், சில பேர் ஆயுர்வேதத்தில் சரியாகும்,
எந்த ட்ரீட்மெண்ட் வேணாலும் எடுத்துக்கோங்க, ஆனால் காரணத்தை மட்டும் கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கான சிகிச்சை முறைகள் நிறையா இருக்குது. ஸோ அதனால் யாரும் என்னுடைய வயதானவர்களுக்கான அறிகுறி வந்து டோன்ட் சஃபர் இன் சைலன்ஸ். டாக்டர், முதியோர்களுக்கு ஏற்படக்கூடிய கல்லீரல் கணையம் சார்ந்த பிரச்சனைகள், அப்புறம் ஜீரண மண்டலத்தில் ஏற்படக்கூடிய நோய்கள், இது போன்ற எங்களுடைய பல சந்தேகங்களுக்கு வந்து அருமையான விளக்கங்கள் கொடுத்துட்ருக்கீங்க டாக்டர். இப்போது இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் முதியோர்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு டேக் ஹோம் மெசேஜ்னா அது என்னவாக இருக்கும் டாக்டர்? ஆஸ் அ கேஸ்ட்ரோஎன்ட்ரோலஜிஸ்டாக நான் வந்து முதியோர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, உங்களுடைய ஜீரண மண்டலத்தை பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. அன்றாடம் எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவு, நேரம் தவறாமல் சாப்பிட்றது, நன்றாக உறக்கம், இது மூணும் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஜீரண மண்டலம் இருதயம் போல் நல்லா பாதுகாப்பாக இருக்கும். அதுபோலவே உங்களுடைய ஜீரண மண்டலத்தில் ஏதாவது ஒரு அறிகுறிகள் தென்பட்டுச்சுன்னா அது வந்து முழுங்குவதில் சிரமத்தில் தொடங்கி வயிறு உபுசம், வயிறு வீக்கம், மலச்சிக்கல் போன்ற இந்த மாதிரியான உபாதைகள் ஏதாவது வந்தது அப்படின்னா உடனடியாக மருத்துவரை அணுகி அதை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஆல்வேஸ் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர். ஏன்னா வருமுன் காப்போம் அப்படின்ற ஒரு சொல் வந்து மற்றவர்களுக்கு என்ன பொருந்ததோ இல்லையோ முதியவர்களுக்கு முக்கியமாக பொருந்தும். ஏன்னா அவங்களுக்கு வந்து நம்ம நோயை வந்து ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சி அதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா அவர்களுக்கு எளிதில் வந்து இந்த சிகிச்சை கொடுத்து அவர்களை பூர்ணமாக நலமுடன் நம்ம வந்து மீண்டு கொண்டு வரலாம். டாக்டர், முதியோர்களுக்கு ஏற்படக்கூடிய கல்லீரல் கணையம் சார்ந்த பல பிரச்சனைகள், அப்புறம் ஜீரண மண்டலத்தில் ஏற்படக்கூடிய பல நோய்கள், அதற்குண்டான தீர்வுகள் குறித்து எங்களுடைய அரங்கத்துக்கே வந்து ரொம்ப அருமையான தெளிவான விளக்கங்கள் கொடுத்தீங்க டாக்டர். நன்றி, வணக்கம். நன்றி.